மண்ணில் வீழ்ந்த பின்னும் மன்றாடுவேன். பூவே வாய் பேசும் போது காற்றே போடாதே நில்லு, பூவின் மொழி கேட்டு கொண்டு காற்றே நல் வார்த்தை சொல்லு. குளிர் வார்த்தை சொன்னால் கொடியோடு வாழ்வேன், என்னை தாண்டி போனால் நான் விழுவேன். மண்ணில் வீழ்ந்த பின்னும் மன்றாடுவேன்.
பிரியமான தோழி படத்துக்காக சித்ரா பாடிய பாடல் நேரம் 11:37 நெஞ்சுக்கு நிம்மதியாய் வரும் நட்சத்திர தாலாட்டு நிகழ்ச்சியோடு அடைந்திருக்கிறோம். பிரபு படத்துக்காக இடம்பெற்ற பாடல். இந்த பாடலை தஹானி கேட்டிருந்தாங்க. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை, என் மூச்சிலும் என் பேச்சிலும் உன் பாடல் கேட்கும் தினம் தினம் தினம். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை. Thank you.
என் கையளந்த பெண்ணும் மின்சாரம் பாய்ச்சுமா. சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை, என் மூச்சிலும் என் பேச்சிலும் உன் பாடல் கேட்கும் தினம் தினம் தினம். சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை.
சிறு நேரத்திலே ஒரு ராகமும் கேட்டதடி கேட்டது கிடைக்கும் என்று ஒரு சேதியும் சொன்னதடி மல்லிகை பூச்செடி பூத்தது போல் என் உள்ளமும் பூத்ததடி Thank you.
பாலும் இன்பத்தேனும் கலந்தோடும். நேரம் 11 மணி கடந்து 56 நிமிடமாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடு நிலாவே பட பாடலோடு இன்றைய உப வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். நிகழ்ச்சிகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஊவா வானொலி வடக்கு கபிலவளை பண்டாரவளை என்பது எமது முகவரி. மலருவருக்கும் நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை அளித்தரும் சிறந்த நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வதோடு முன்கூட்டிய திருமண பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு அனைவரும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளியினை பேணிக் கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு குறித்து அவதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு முகக்கவசம் அதைப்போல கிருமி நீக்கம் செய்து கொள்வது குறித்தும் உங்களுடைய அவதானத்தை செலுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த அளவில் வானொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்பர்களே.